இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி பாத்தீங்கன்னா தற்பொழுது வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து தமிழ்நாட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. குழந்தைகள் நலத்துறையில இருந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு தான் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 30/4/2022 ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அங்கன்வாடி வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து யார் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஎன்பிசி தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இது செப்பரேட்டா பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்தவரை டிகிரி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாதிரியான டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஏஜ் லிமிட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் டிஸ்ட்ரிபியூட்டட் வீடியோஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. எவ்வளவு வயசு இருந்தாலும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற இருக்கிற எல்லா கேட்டகரியுமே பாத்தீங்கன்னா 32 வயசு வரை மட்டுமே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 56,100 2,00,000 வரை சொல்லியிருக்காங்க. நீங்க அபிஷியல் வெப்சைட்ல டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமா நீங்க அப்ளை பண்றதுனால பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 150 ரூபாய் பே பண்ணி பண்ணிருப்பீங்க. புதுசாக யாராவது பண்ணுறாங்கன்னா இந்த பேமெண்ட் கட்டணும். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் வரையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் வரையா பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட் இருக்குது. அது வரையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாருமே வந்து பே பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இல்லைனா புதுசாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டியிருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாக நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து 30/4/2022 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. புதுசாக அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு. அதனுடைய நம்பர் வந்து உள்ள வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணி தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 19/6/2022 இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் காமலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுற லிங்கும் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் லிங்கும் அதிலே இருக்கும். கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இவங்க செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த டிகிரி அப்படிங்கிற டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். மற்ற டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ எதாவது மீட் பண்ணுவோம். அனுதன் பாய்.